காலை வணக்கம் நண்பர்களே அந்த கிரிமினல் ட்ரையல் நடத்தும்போது கன்ஃபெஷன் வந்து மேடு வைட்டல் ரோல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 25லேருந்து 30 வரைக்கும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டீல் பண்ணுறாங்க கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலம் காவல்துறை அதிகாரியிடம் கொடுக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் ஏற்றுக்கோ சாட்சியாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து டோட்டலாகவே இன்னட்மிஸ் அதே நேரத்தில் அது லீடிங் டு ரெக்கவரி 27 அவருக்கு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கண்டெடுக்கப்பட்ட பொருண்மைகளும் பொருட்களும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதை 27 லீடிங் டு ரிக்கவரி அது டைம் கேப் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது என்னன்னு கேட்டால் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு இதர புலனாய்வு அதிகாரிகள் இப்போ தட ஆக்டில் அப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்டிபிஎஸ் ஆக்டு ரயில்வே ப்ரொசஷன் ரயில்வே இன்ஸ்பெக்டர்ஸு என்ன இதில் இவங்க முன்னாடி கொடுக்குற கன்ஃபெஷன் வந்து அந்த செக்ஷனில் போலீஸ் ஆஃபீஸராக இல்லைன்றதுனால உச்சநீதிமன்றம் அப்பப்போ இல்லை இதெல்லாம் அட்மிசபிள்னு சொன்னாங்க ஆனால் அதை எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்னா அது வந்து கன்ஃபெஷன் அட்மிசபிள் பை கொயர்சன் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ராடு டிசப்ஷன் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் வச்சு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருந்தால் இது செல்லாது அது என்ன செய்யணும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் அக்யூஸ்டு வந்த பிறகோ இல்லை அதுக்கப்புறம் உங்களை என்கேஜ் பண்ணவுடனே உடனே ரிட்ராக்ட் கன்ஃபெஷன் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் நான் கொடுக்கல என்னை மிரட்டி வாங்கினா அடித்து வாங்கினாங்கன்னு சொல்லிடுவோம் ஸோ இதுதான் இந்த கேஸ் இதில் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் ஒரு அருமையான தீர்ப்பு இங்கே வந்து ஏஆர் 2020 உச்சநீதிமன்றம் 23-73 இதில் வந்து ராஜா எலெஸ் ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து கன்ஃபெஷனை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபெஷன் ஆஃப் த கோ அக்யூஸ்டு எந்தளவுக்கு அது செல்லும் தடா கோர்ட்டில் எப்படி கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து இதில் தீவிரமாக விவாதிச்சுருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு பரிச்சயம் இருக்கிறவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய தீர்ப்பு டிஸ்ட்ரிக் முனிசிபலில் இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ப்ரைமரி மெட்டீரியல்லாம் இதில் இருக்குது ஒரு ஜஸ்டிஸ் நாகமுத்து எனது அருமை நண்பர் மதுரையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே அலாவலி இருக்கும் அவர் நீதிபதியான பிறகு அவர் திமுக திறமையாக இருந்த இப்போ உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறார் அவர் தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கார் அது பாருங்கள் இப்போது வந்து இதனுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா 1988 வந்து இளங்கோன்றவரும் என்ன அவர் இன்னொருத்தர் அக்யூஸ்டு சுகுமார் என்கிறவர் வந்து தமிழ் பாசறைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு தனியாகணும் அதனுடைய குறிக்கலை வந்து அடைவதற்காக மாநில அரசு மத்திய அரசு கட்டடங்களை இடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த அரசாங்கம் மிரளும் அப்படின்னு சொல்லிட்டு 13 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நாமக்கல் கவிஞர் மாளிகை இடிக்கணும்னு சொல்லிட்டு அதை முயற்சி பண்ணாங்க இது இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் சுகு வந்து ட்ரைனிங்கே போகிறார் திருச்சியில் தமிழ்நாடு அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் போய் திருச்சியில் இந்த எலக்ட்ரானிக் டைமரை கண்டுபிடிக்கிறாங்க அதுலேயே பாம் எப்படி கூட இணைக்கிறதுன்னு அதை கற்றுக்கிட்டு வந்து இவர் கண்டுபிடிச்சி இவங்க வைக்கிறாங்க அது வந்து வெடிக்கலை அது நாமக்கல் கவிஞர் வெடிக்கலை அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்திரன்றவர் வந்து அதை டிஃப்யூஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இது கேஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் வந்து செக்ஷன் 4 ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டு அப்புறம் செக்ஷன் 2F D1 ரெண்டு வித் செக்ஷன் 30 அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 பழைய சட்டத்தில் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து 120B கன்ஸ்பிரசி அது ரெட் வித் செக்ஷன் 3 Class 3, 4 Class 1 தடா ஆக்டும் செக்ஷன் 5 ஆஃப் தி எக்ஸ்போஸ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டையும் கேஸ் போடுறாங்க இது என்ன பெரிய ஒரு லக்கு இந்த அக்யூஸ்டுக்குன்னு கேட்டால் அதில் ஒரு அக்யூஸ்டு மாட்டிக்கிறாரு இன்னொரு அக்யூஸ்டு வேறு மன்னார்குடியில் இதே மாதிரி பெருப்போ மாட்டும்போது அவர் அவர் தனியாக அரெஸ்ட் பண்ணி தனியாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட வாங்குறாங்க இதில் வந்து இந்த மெயின் அக்யூஸ் முதல் அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டுக்கு ட்ரையல் நடத்தி அவரை வந்து கன்விஷன் கொடுத்துறாங்க இந்த கேஸில் அவருடைய கன்ஃபெஷனை வச்சு இவருக்கு தண்டனை கொடுத்துறாங்க அது லீகலி அட்மிசபிளாக இல்லையான்றது தான் சுப்ரீம் கோர்ட் இதில் கவனிச்சிருக்கு அது இல்லாமல் செக்ஷன் 25-30 வரைக்கும் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபைனலாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது என்ன கேட்டால்
செக்ஷன் த்ரீ கிளாஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஆஃப் டடாக்டு 120B ஃபைவ் ஆஃப் செக்குலர் ஸ்லிட் ரெட்டு வித்து செக்ஷன் செவன் 35(1A) செக்ஷன் த்ரீ ரெட்டு வித்து 25(1B) ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆக்டையும் சேர்த்துருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் சேர்த்ததுனால இந்த வழக்கு வந்து சார்ஜ் வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க ஹைகோர்ட்டில். அப்புறம் ஹைகோர்ட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதில் வந்து கர்த்தார் சிங் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் கன்ஃபர்ஷன் டதா ரூல்ஸோட கன்ஃபர்ஷன் எப்படி ரிகார்ட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது இதில் பண்ணியிருக்காங்க. 51(1) ஆஃப் தி தடா ஆக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சரி, இப்போ வந்து பக்காலா நாராயண சுவாமி வாசர் எம்பரர் 1939 பிரைவி கவுன்சில் ஏஆர் 47 கொடுக்குற தீர்ப்பில் வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. அது ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்சிடி டெல்லி நவ்ஜோத் சந்து கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் நிறைய விஷயங்கள் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ண பிறகு என்னென்னலாம் கைட்லைன்ஸ் வேணுன்றது பேராகிராஃப் 7 போட்டு அது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வழக்கு வரும்போது இது மாதிரி இதில் ஏதாவது வயலேஷன் இருக்கா அந்த கைட்லைன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு 6 கைட்லைன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு செக்ஷன் 17 ஆஃப் டிராஃபிக் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்டு அதில் வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து இவர் தான் விசாரிக்கணும்னு இருக்கிற மாதிரி தடா ஆக்ட்லேயும் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் வந்து ஃபைனலாக அந்த ரூல் 15 என்ன சொல்லுது, ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் சீஃப் மெட்ரோபாலிட்டனில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் அது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த வயலேஷன் வந்து அது மேண்டேட்டரி இல்லை, அதை வச்சுலாம் விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருவேளை 164 சிஆர்பிஸில் கன்ஃபர்ஷன் ரெக்கார்ட் பண்ணால் அது சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் 164 வந்து திருப்தி இல்லாமல் இருந்தாருன்னா அந்த மொத்த கன்ஃபர்ஷனும் ரிஜெக்டடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வேறு மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் நலின் இண்டியா அதர்ஸ், அதுதான் ராஜீவ்காந்தி கேஸ், அதுலேயும் செக்ஷன் 15 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக இந்த வழக்கு நடைபெற்றதால் அவங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு அட்மிஷ் இன்னொருத்தருக்கு அகேன்ஸ்டாக செல்லாது அப்படின்னு ஹோல்டு பண்ணி டிசைனேட்டட் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து செட்டிசைட் பண்ணி அப்பீலை அலோவ் பண்ணி அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அருமையான தீர்ப்பு இது, பேரா பேராவாக நீங்கள் தான் படித்து என்ன, இது வந்து மிக அருமையாக திறமையாக அவர் நடத்தியிருக்கார். நீங்களும் அது மாதிரி அவர் நிறைய கேஸ் வந்து அது மாதிரி கேஸ் அப்பீல் கேஸுன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வக்கீல்களுக்கு இதே வேலை நல்ல நல்ல குற்றச்சாட்டு. இது என்னென்னா சில நேரங்களில் காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஹைலி பெய்டு ஃப்ரம் எச்சக்கர் நம்மளோட கருவூலத்திலிருந்து மக்கள் கட்டுற வரியில் படுத்து பணம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஆக்டில் வர இருக்கிற ஆய்வாளர்கள்லாம் சிறப்பு பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமலோ இல்லை மேலே மீடியாவினுடைய பப்ளிசிட்டி டிவி தொந்தரவு அரசாங்க நிர்பந்தம் காரணமாக யார் கிடைக்கிறானா அவனை, இல்லை இப்போ ஒரு வேறு இன்னொரு கேஸில் மாட்டினவனை பிடிச்சி இந்த கேஸ்லேயே லிங்க் பண்ணிடுது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு முஸ்லீம் தீவிரவாதி கேஸில் கூட எல்லா கேஸ்லேயும் இது பண்ண எந்தெந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு கேஸையும் போட்டு அதை வந்து பண்ணிடுறாங்க. கடைசியில் அந்த டாக்டர்னு ஒருத்தர் கேஸ் நான் தான் ஹைகோர்ட்டில் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தேன், அதில் வந்து இந்த கேஸும் அவர் தான் பண்ணாருன்னு அது ஒரு ட்ராபிக் வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் இவர் வேறு யாரோ பண்ண மாதிரி இருக்குது, இப்படி காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கல்ல. இவைகளை தான் நீதிமன்றத்தில் வந்து திறமையான வழக்கறிஞர்கள் வந்து இந்தந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்குது கைட்லைன்ஸ் இருக்குது இவங்க ஃபாலோ பண்ணாமல் இது மாதிரி பண்ணுறாங்க. சட்டங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் தண்டனை கொடுக்க முடியுன்ற அந்த திறமையை தான் நீதிமன்றத்தில் நாங்கள் காட்டுறோமே தவிர குற்றவாளிகளை விடுதலை செய்யணுன்றதில் அவருக்கும் அந்த குற்றச்சாட்டப்பட்டவருடைய கம்யூனிகேஷனை வச்சு இந்த வழக்கில் அவர் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது விடுதலை வாங்கி ராஜீவ்காந்தி மர்டர் கேஸ்லேயே நிறைய பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க. சம்மந்தம் பேரை சேர்த்து விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம், சேர்த்து விட்டு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கணும், அப்புறம் கேரியர் எல்லாம் போயிடுச்சு. இதுதான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து ஓகே ராகுக்கு எதுவரை சுழற்சியின் பலன்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
ரவிச்சந்திர பாபு அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கார். மிக திறமையான, அமைதியான, அறிவு சார்ந்த, மிகவும் அறிவில் இளமையானவர். வாழ்க வளமுடன்.